ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, கார்லிக் பாலக் கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஈஸி ரெசிபி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இல்லை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு, பாத்திரம் சூடானதுக்கப்புறம் இதில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பாலக்கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கெடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கண்ணாடி பதத்தில் வதக்கினா போதும். வதக்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்து 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவில் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் வேக வச்சிருந்த பாலக்கீரையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இது அப்படியே மூடி போட்டு 1-5 நிமிஷம் குறைவான தீயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.